மாணவிகளை தவறாக வழி நடத்திய வழக்கில் கீழமை நீதிமன்றம் வழங்கிய தண்டனையை ரத்து செய்யக்கோரி பேராசிரியை நிர்மலா தேவி தொடர்ந்த வழக்கில் சிபிசிஐடி பதிலளிக்க உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. மாணவிகளை தவறாக வழி நடத்திய வழக்கில் பேராசிரியை நிர்மலா தேவிக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து ஸ்ரீவில்லிபுத்தூர் மாவட்ட மகளிர் நீதிமன்றம் தீர்ப்பளித்திருந்தது. இதன் காரணமாக மதுரை சிறையில் அடைக்கப்பட்ட நிர்மலா தேவி தனக்கு விதிக்கப்பட்ட தண்டனையை எதிர்த்து உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்துள்ளார். இந்த வழக்கு தொடர்பாக 82 சாட்சிகள் விசாரிக்கப்பட்டதாகவும் ஆனால் சாட்சிகளின் அடிப்படையில் குற்றம் உறுதி செய்யப்பட்டதாக தெரியவில்லை என்றும் மனுவில் அவர் கூறியுள்ளார். சாட்சிகள் முழுமையாக உற்று நோக்கப்படவில்லை என்று குறிப்பிட்டுள்ள அவர் அதனை கருத்தில் கொள்ளாமல் கீழமை நீதிமன்றம் தண்டனை வழங்கிவிட்டதாக தெரிவித்துள்ளார். எனவே கீழமை நீதிமன்றம் வழங்கிய தண்டனையை ரத்து செய்வதோடு இந்த வழக்கு நிலுவையில் இருக்கும் வரை இடைக்கால ஜாமீன் வழங்கி உத்தரவிட வேண்டும் என நிர்மலா தேவி மனுவில் குறிப்பிட்டுள்ளார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி அப்துல் குத்தூஸ் வழக்கு தொடர்பாக சிபிசிஐடி தரப்பில் பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கை ஜூன் 7ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தாா்.